the Chennai Silks RD sale. Up to 50% discount, the Chennai Silks. வரும்போது ஆபீஸ் யூசேஜ்க்கு நான் இந்த படிதம் இந்த இந்த ஃபார்மேட் வெச்சிட்டுறோம் இந்த ஃபார்மேட் வெச்சிட்டோம் இந்த ஃபார்மேட்ல என்ன இருக்கும்னா நீங்க வந்துட்டீங்க உங்க போட்டோ கிட்ட எல்லாம் எடுத்துட்டு வருவீங்க பேர் அப்பா பேர் இதெல்லாம் எடுத்துட்டு ஃபில் பண்ணி எந்த ஸ்கூல் அவரோட ஹைட் weight எல்லாம் கூட பார்த்துட்டு ஓகேன்னு சொல்லி தலைமை ஆசிரியர் தான் கையொப்பம் போடுவான் நம்ம வந்து அப்ளிகேஷனா அப்ளிகண்டா கொடுக்கக்கூடிய ஒரு பேப்பர் இப்போ வந்து மாநகராட்சி செயல்பாட்டுக்குள்ள இல்ல இது ஏதோ பலசு வந்து யாரோ எடுத்துட்டு வந்துட்டாங்க ஹிந்தி சர்ச்சை தொடர்பாக கோவை மாநகராட்சி ஆணையர் விளக்கம் அளித்துள்ளார் அதன் காட்சிகளை பார்க்கலாம் எந்த ஸ்கூல்ல வேணா இந்த அப்ளிகேஷன் எங்கயாச்சும் கிடைக்குதா நீங்க பாருங்க பார்த்தா நான் வந்து தயார் நீங்க என்ன இல்ல ஸ்கூல்ல வாங்கிருக்காங்கன்னா இப்ப ஸ்கூல்ல பலசு எங்கயாச்சும் கொட்டினது எடுத்துட்டு இந்த கட்சி ரீதியா வந்து நீங்க பண்ணி விட்டா அது நான் இது வந்து முகாம் மாதிரி ஏதோ போட்டு நம்ம கொடுத்தோமா எத்தனை அப்ளிகேஷன் இது கொடுத்துட்டோம் அது ரெண்டுமே வந்து நீங்க வந்து அதை கன்ஃபியூஸ் பண்ணிடுறீங்க மாணவர் சேர்த்தி போயிட்டு இருக்காது இல்லையா ரைட் இது சித்தாபுத்து ஸ்கூல்ல இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தா அத்தனை ஸ்கூல்ல இதே அப்ளிகேஷன் தானே கொடுப்பாங்க புரிஞ்சிருச்சா ஆணையாளரா நான் வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து கொடுக்குறேன்னா ஆல் ஸ்கூல்ஸ்ல சேம் அப்ளிகேஷன் தானே இருக்கும் அப்புறம் வெறும் சித்தாபுத்தூர்ல எதுக்கு வருது இது வந்து இது இந்த ஃபார்மேட் உங்களால அடிக்க முடியுமா அடிக்கலாமா அடிக்கலாம் இல்லையா பண்றாங்க என்ன பண்றது இப்ப வந்து எலெக்ஷன் டைம் இந்த ஃபார்ம் வந்து 3 இயர்ஸ் பேக் யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்மேட் இந்த ஃபார்ம் வந்து இப்போ 3 இயர்ஸ்ல இருந்து இது 3rd இயர் 3 இயர்ஸ்னா கடந்த ரெண்டு கல்வி ஆண்டு வந்து நம்ம எந்த ஃபார்மும் வாங்கலை இது 3rd கல்வி ஆண்டு நம்ம வந்து எந்த ஃபார்ம்ஸும் வாங்குறது இல்லை ஒருவேளை உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் வந்து டேரெக்டாக ஸ்கூலுக்கு வரணும் இல்லாட்டி கூகுளில் போடணும் அப்படி தானே நீங்கள் கூகுள் ஃபார்ம்ஸ் கொடுத்துருங்க அந்த கூகுள் ஃபார்ம் லிங்க்கும் கொடுத்துருங்க நம்ம சைடு என்னன்னா ஐதர் 2 இயர்ஸாக என்ன நடக்குதோ நான் சொல்கிறேன் நீங்களாக வந்து டேரெக்டாக வரணும் நீங்களே டைரெக்டாக வரணும் வந்துட்டு குழந்தை கூட்டிகிட்டே வரணும் குழந்தை கூட்டிகிட்டு வந்தால் நேரடியாக கண்ணோட குழந்தை பார்ப்போம் அவங்க ஃபோட்டோ கீட்டோ எல்லாம் கொடுத்தது எந்த கிளாஸில் சேர்க்க போகிறீங்க அப்பா பேர் என்ன உங்கள் பேர் என்ன அதுன்னு சொல்லி எல்லா டீட்டெயில்ஸ் வாங்கி ஹைட் வெயிட் முதல் கொண்டு எல்லாம் வந்து வாங்கிட்டு நம்ம வந்து நம்மக்கிட்ட இது ஆஃபீஸ் யூசேஜுக்கு ஒரு ஃபார்மேட் வச்சிட்ருக்கோம் கொரோனானால் டைரெக்டாக கூட்டிகிட்டு வர பிஸ்னஸ் வந்து வேண்டாம்னு சொல்லி கூகுள் ஃபார்மேட்டில் வந்து ஓபன் பண்ணிட்டோம் இந்த கூகுள் ஃபார்மேட்டில் பண்ணதே வந்து ஏற்கனவே நிறைய நியூஸ் சேனல் பாருங்க ரிப்போர்ட் பண்ணிட்டீங்க நீங்கள் அரௌண்டு இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் கார்த்திக் குப்பன் கனவாக வரும் எனக்கு என்னம்மா சொல்லுங்க சிஓ சுட்ருக்கல எனக்கே தெரியாது இது பொய்யான ஃபார்ம் எனக்கு தெரியாது இந்த ஃபார்ம் வந்து நான் கமிஷனர் இருக்கிறதுக்கு அப்புறம் நான் வந்து தெரியாது தெரியாது எனக்கு தலைமை ஆசிரியரோட வருஷம் நீங்க தலைமை ஆசிரியர்கிட்ட வாங்கிக்கோங்க நீங்க அப்படி வந்து இருந்தா நீங்க ஆணையாளர் பெருசா தலைமை ஆசிரியர் பெருசா நீங்க முடிவு பண்ணி அந்த அம்மாவோட வருஷம் தான் நான் பிடிவாதமா பிடிச்சிடுறேன் நீங்க அந்த அம்மாவோட வருஷம் பிடிச்சிக்கோங்க ஒருவேளை தலைமை ஆசிரியரே தப்பா பண்ண மாதிரி இருந்தா வி வில் டேக் டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன் இப்போ என்னோட அப்ரூவல் இருந்துட்டு தானே போகணும் நீங்க இப்போ கேட்குற கேள்வியே நீங்களே லாஜிக்கலா யோசிச்சு பாருங்க ஒன்று எலிமெண்ட்ரி ஸ்கூலில் எந்த எலிமெண்ட்ரி ஸ்கூல்லையும் நம்ம அப்ளிகேஷனே கொடுக்கறது இல்லை ஓன்லி ஹையர் செகண்டரியில் ஹையரில் தான் வந்து அப்ளிகேஷனே கொடுக்குறோம் அந்தந்த அப்ளிகேஷன் வந்து அந்தந்த ஸ்கூல் பேர்லேயே வரும் அந்த ஃபார்மேட்டும் நான் எடுத்துகிட்டு வர சொல்கிறேன் ப்ரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வர சொல்கிறேன் நீங்கள் ஒரு 5 நிமிஷம் கொடுத்தோன்னா நான் அந்த ஃபார்மேட் எல்லாம் எடுத்துகிட்டுருவோம் போலியாக பண்ணாங்க இது 100% கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம் என்ன மாதிரினா நீங்கள் நீங்கள் தான் நான் உறுதிப்படுத்தி சொல்லணும் யார் கொடுத்தாங்க என்ன சமாச்சாரம் இந்த அப்ளிகேஷன் வந்து இப்போது இந்த அப்ளிகேஷன் வந்து நம்ம வந்து ஹையர்
அண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கு இது வந்து கையோட உங்களுக்கு கொடுத்துருவோம், நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு வரணும். எலிமெண்ட்ரி ஸ்கூல் பொறுத்தளவுக்கு எந்த அப்ளிகேஷனும் வந்து நம்ம இப்படி கையில் கொடுக்கறது இல்லை. இது வந்து பிஃபோர் கரோனா. ஆஃப்டர் கரோனா என்ன பண்ணோம்னா, கூகுள் ஃபார்மேட் என்னைக்குல இருந்து போடுறீங்கம்மா? பூங்குடி சொல்லுங்க. கூகுள் ஃபார்ம் வந்து கார்த்திக் சொன்னா, கார்த்திக் சொன்னா ஏப்பா மணி கார்த்திக் கூப்பிட்டுங்க. இது வந்து அந்த மாதிரி ஆப்ஷன் எதுவும் இல்லை, நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் கேட்குறக்காட்டி அவசர அவசரமாக வாங்கிட்டோம். இல்லை, கூகுள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷனு. கூகுள் ரிஜிஸ்ட்ரேஷன் எதுக்கு பண்ணுறோன்னா, நம்ம வந்து கூகுள் ரிஜிஸ்டர் பண்ணால் நம்ம இத்தனை பேர் டிமாண்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு தெரிஞ்சதுக்காடி. கரோனா காலத்தினால யாருமே வந்து வர்றதுக்கு கூட்டம் சேர்க்கக்கூடாதுன்னு இந்த ஒரு ஆப்ஷன் கூகுளில் கொடுத்தோம். தலைமை ஆசிரியர் எனக்கு தெரியாது, நான் வந்து இது எந்த ஃபார்ம் எனக்கு தெரியாது. நீங்க சொன்ன மாதிரி உண்மையா பல தலைமை ஆசிரியர் கொடுக்குறாங்கன்னா நீங்க தலைமை ஆசிரியர் பேட்டி வாங்குங்க. வாங்கினா நான் சொல்லிடுறேன் அதுக்கு என்ன பண்ணுமா. இப்போ எனக்கு வந்து 84 ஸ்கூல்ஸ் இருக்குதுங்க டோட்டலில். 84 ஸ்கூல்ஸில் நான் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மேட் வந்து ஆகஸ்ட் 17ஆம் தேதியிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, நேத்தி முன்னாடி நாள்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா, அத்துணி ஸ்கூலுக்கு 15ஆம் தேதிக்குள்ளார வந்து நான் வந்து ஃபார்ம் அடித்து கொடுத்துருப்போம். ஒரு லட்சக்கணக்கில் இல்லாட்டி ஒரு 50,000, 20,000, 10,000 வந்து அடித்து கொடுத்துருப்போம், இல்லாட்டி 1,000 அடித்து கொடுத்துருப்போம். இந்த ஃபார்மேட் நானே வந்து கோயம்புத்தூர் மாநகராட்சி மூலமா கொடுத்துருந்தா எல்லா ஸ்கூல்ஸ்லேயும் அவைலபிளாக இருக்கும். இது எதோ பழையசோ போலியோ எனக்கு தெரியாது. இது போலி, இதுதான் போலி தான் 100%. இப்போ எனக்கே தெரியாது, இது நான் டிவியில் பார்த்து தான் நான் எனக்கே தெரியுது. அப்படி இருந்தால் நீங்களே லாஜிக்கலாக திங்க் பண்ணுங்கள், மற்ற ஸ்கூல்ஸ்லேயும் இது இருக்கணுமே. சித்தா புதுர்னு சொல்கிறீங்க, அப்புறம் ராமநாதபுரம் ஸ்கூல்லையும் பார்க்கணும், ஆர்எஸ்புரம் ஸ்கூல்லையும் இது இருக்கணும், எல்லா எலிமெண்ட்ரி ஸ்கூல்லையும் இருக்கணும். இந்த மாதிரி ஃபார்மேட்டை நம்ம கொடுக்கவே இல்லை. இது வந்து கூகுள் ஃபார்ம். இது என்றைக்குல இருந்து நம்ம May 26 அன்னைக்கு ஒரு நியூஸும் வந்துருச்சு இல்லையா? May 26 நான் இது ஓப்பன் பண்ணப்போ நான் வந்து பேட்டி கொடுத்தோம், ஈவன் நம்ம இதில் கொடுத்துட்டோம். இது இதுதான் சரியா? ஓகே போகலாமா? நீங்க க்வெஸ்சன் ஆன்சர் ஃபார்மட்ல போறீங்களா எப்படி போறீங்க? அனைவருக்கும் காலை வணக்கம். நான் கோயம்புத்தூர் மாநகராட்சி ஆணையர் சவன்குமார் பேசுறேங்க. இப்போ பள்ளியில சேர்க்கக்கூடிய ஒரு இதுக்கு பத்தி தவறான நியூஸ் பரவிட்டு இருக்குது. இந்த இதுக்கு வந்து விளக்கம் சொல்றதுக்கு தான் நான் இன்னைக்கு இந்த பேட்டி கொடுத்துட்றேன். பொதுவாகவே நம்ம வந்து ஹையர் செகண்டரி மற்றும் செகண்டரி ஸ்கூல்ஸில் அப்ளிகேஷன் ஃபார்மேட் உண்டு. ரெண்டாவது வந்து எலிமெண்ட்ரி ஸ்கூல்ஸில் எந்த விதமான அப்ளிகேஷன் ஃபார்மேட் நம்ம கொடுக்கல. ஆனாலும் வந்து ஒரு பொய்யான ஒரு ஃபார்மேட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு பொய்யான ஃபார்மேட்டில் வந்து மாநகராட்சிக்கு ஒரு கெட்ட பெயர் வர மாதிரி சில பேர் வந்து தவறான முறையில் உள்நோக்கத்தோடு பயன்படுத்துறாங்க. இது வந்து இந்த மாதிரி ஃபார்மேட் எந்த ஃபார்மேட்டும் நம்ம வந்து கொடுக்கவே இல்லை. மேலும் இந்த மாதிரி ஃபார்மேட் பொய்யை வந்து சமுதாயத்தில் பரவி விட்டுட்டு மாநகராட்சி பேர் அவமானப்படுத்துறதுக்குண்டான ஆட்கள் மேலே கடுமையான நடவடிக்கை வந்து எடுக்கப்படும். இது மட்டுமே இல்லை, கோயம்புத்தூர் மாநகராட்சி முழுக்க வந்து கரோனா காலகட்டத்தில் மக்கள் வந்து கூட்டம் சேர்க்கக்கூடாது அப்படின்னு ஒரு நோக்கத்தில் நம்ம வந்து கூகுள் ஃபார்ம்ஸ்லேயும் வந்து இன்டர்நெட் மூலமா நேரடியாக அவங்களே அப்ளை பண்ணுறதுக்குண்டான லிங்க்ஸு கொடுத்துட்டோம். அதுக்குண்டான ஃபார்மேட் வந்து ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. திஸ் ஃபார்மேட் வி ஹவ் மேட் இட் ஆன்லைன், இட் இஸ் அவைலபிள் இன் கூகுள் ஃபார்ம்ஸ். இது வந்து ஏற்கனவே May 26 இந்த லிங்க் பப்ளிஷ் பண்ணிட்டோம். ஹூஎவர் ஆர் இன்ட்ரெஸ்டட் கேன் ஆக்சுவலி அப்ளை ஆன்லைன் ஆல்சோ. ஸோ ஏற்கனவே வந்த செய்தி பொறுத்தளவுக்கு சில பேர் வந்து தவறுதலாக உள்நோக்கத்தோடு பயன்படுத்துகிற ஆட்கள் மேலே கண்டிப்பாக வந்து விசாரிச்சுட்டு அவங்க மேலே கடுமையான சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும். வேறு ஏதாவது இருக்கா? இல்லை நீங்கள்
ஃபர்ஸ்ட் உறுதி விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் வீல் டேக் ஆக்ஷன். ஓகே வேற வேற வந்துட்டீங்க இவ்வளோ தூரம், அதுக்கப்புறம் எதை கரோனா பற்றி எல்லாருக்கும் வணக்கம். நான் கோவை மாநகராட்சி ஆணையர் சிவன்குமார் பேசுகிறேன். இப்போது கரோனா காலத்தில் உலகமே அச்சம் என்றுட்டு இந்த நோய் வந்து பரவக்கூடிய இந்த நேரத்தில் வந்து நம்ம மாநகரத்தில் மாநகராட்சியில் தடுப்பு பணிகள் வந்து முழுவீச்சு நடந்துட்டுருக்குது. மாண்பு உள்ளாட்சித்துறை அமைச்சரோட வழிகாட்டில் வந்து நம்ம மாநகராட்சி மூலிமா அனைத்து ஊழியர்கள் வந்து சிறப்பாக வந்து களத்தில் செயல்படுத்திட்டு இருக்காங்க.